இப்பவே மனோஜ்க்கு ஒரு பொண்ண பாக்குறதாங்க நல்லது. கல்யாணமா? யார் இவனுக்கா? அப்ப முதல்ல ரவியை கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறமா பொண்ணு பார்க்கலாம். ரவி எதுக்கு வரணும்? ஆமா. மொத கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போய் ஓடிட்டான். என்ன புடிச்ச மாப்பிள ஆக்கிட்டீங்க. ரெண்டாவது வாட்டி எப்படியும் ஓடுவான். அப்ப மாப்பிள வேணும்ல? இவனை கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்டிட்யூட் ரெடி பண்ணிக்கோங்க. இவனை கல்யாணத்தை பண்ணுங்க, காது குத்த பண்ணுங்க. ஆனா எனக்கு இவன் பணத்தை வச்சாகணும். அதான் தரேன்னு சொல்லிட்டால அப்புறம் அதையே கேட்டுட்டு இருக்க. உனக்கு பணம் கொடுக்க மட்டும்தான் இவன் வாழணுமா? இவனுக்குன்னு கல்யாண வாழ்க்கை எதுவும் இருக்க கூடாதா? நான் பாட்டுக்கு ஜாலியா கார் ஓட்டிட்டு எனக்கு பிடிச்சதை செஞ்சிட்டு இருந்தேன். இவனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. என் லைஃப் எடுத்துட்டு இவன் கல்யாணம் இருக்கேடா? இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா நீ சொல்லாத. சரி நான் சொல்லப்பா. என் அப்பா சம்பாரிச்ச காசுல அவன் ஷேர போக மிச்சத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க. நான் வாய மூட்டு போயிடுறேன். ஏய், அவன் ஒண்ணு உன்ன மாதிரி படிக்காதவன் இல்ல. அவன் அறிவுக்கு கை நிறைய சம்பாதிப்பான். உங்க எல்லாரையும் விட இவன் தான் நல்ல நிலைமையில இருக்க போறான். உன் பணத்தை ஒரு நாளைக்கு தூக்கி போடுவான் பாரு.